மயிலாடுதுறை அடுத்த திருக்கடையூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி. பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் விலையில்லா நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு 180 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி விழாவை துவக்கி வைத்து பேசினார். ஆசிரியர்கள் தான் வந்து போட்டிங்கிற ஒரு மனப்பான்மையில் நம்ம பிரைவேட் ஸ்கூல் இருக்குன்னா அதை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு நம்ம பிள்ளைகளை தகுதியாகவும் தரவாகவும் நன்ற பிள்ளைகளாகவும் எப்படி எப்படி உருவெடுத்து வைக்கணுங்கிறத நீங்கள் முடிவெடுத்தார். தொடர்ந்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். இதில் தஞ்சை மண்டல திமுக தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் பி எம் ஸ்ரீதர், மாவட்ட திமுக துணை செயலாளர் மு ஞானவேலன், ஒன்றிய செயலாளர்கள் அமிர்த விஜயகுமார், எம் அப்துல் மாலிக், தரங்கை பேரூர் திமுக செயலாளர் முத்துராஜா, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் துளசிரேகா ரமேஷ், ஒன்றியக்குழு துணைத் தலைவர் பாஸ்கர், ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயமாலதி சிவராஜ், ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் ரா செந்தில், ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் பாக்கியா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.